ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சவையோட கேம்பில் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான், மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 வீடியோ போட்டுக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3வது பார்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டைனர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவைவ் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் வந்து கிரிஃபினை வந்து டேம் பண்ணியிருப்போம். அதை வந்து பார்த்தீங்கன்னா கிரானிக்கலில் போட்டு அடித்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை போய் நம்ம ரிவைவ் பண்ணிடலாம். அதான் கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட் கிடைக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மேம் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலாக பார்த்து கில் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவைவ் பண்ணி டேம் பண்ணலாம். சரி ஓகே பெட்ரோ, பாலை கொடுத்துட்டேன் வாடா. ஓகே வந்து வந்துட்டாங்க பெட்ரோ. என்னை வச்சுன்னு பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியலைங்க. வெயிட்டும் போக மாட்டான், ஓடவும் மாட்டான். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிரிஃபினை வந்து இப்போ ரிவைவ் பண்ணி அதில் போக ஆரம்பிச்சிடலாம். பாருங்க ரிக்ஸு பார்த்தீங்கன்னா சுற்றிங்கிறான். தம்பி எத்தனை லெவலு? லெவல் 10ங்க. அவன்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரிஃபினி வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கு போனோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டேப்லெட்ஸ் தான் போனோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலை உச்சிக்கு போனோம். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு ரிக்ஸு. மெட்டல் பாருங்கள் எவ்வளோக்குள்ளே கிடக்குது. நம்ம மெட்டல் ஒன்றா இங்கே வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். என்னடா இங்கே என்னடா பண்ணிக்கிறேன் இவ்வளோ பேர்? இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் சுற்றிட்டுக்கிறானுங்க. உல்ஃபு தாங்க, உல்ஃபு தான் எல்லாத்தையும் அடிச்சு துணித்திங்கிது. ஓகேங்க, ஒருவையாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட் டேப்லெட்ஸ் வந்தாச்சு. என்னடா ட்ராப் மேக் பண்ணிச்சிடறான்னு பார்த்தேன். நான் வந்து இதை வந்து கிகாவை பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேக் பண்ணி வச்சேன். ஏன்னா கிகாவை நாக் பண்ணி இது பண்ணுறதுக்கு டைம் ஆகுதுன்னு. சரி ஓகேங்க, வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிவைவ் பண்ணியாச்சு. நம்மளால் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா கிரிஃபினி வந்துட்டான். இங்கே பாருங்கள் 167 லெவலு. ஏய் பெட்ரோ, இதுக்கப்புறம் நீலாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மீட்டில் அஞ்சுக்கு அவனுக்கு போடலாம். ஆனால் தம்பி கிரிஃபினே சாப்பிடு. இந்த கிபிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வச்சிடலாம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா கிபில் சாப்பிட மாட்டான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை சேடலை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம பெற்றோடனை வந்து இங்கேயே விட்டு போயிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் இவனை வச்சு எதுவும் பண்ண போகிறதில்லை. இவன் இங்கே இருக்கட்டும், உயிரோடு இருந்தால் இருக்கட்டும், இல்லைனா செத்தாக கூட நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம போய்ட்டு பார்த்தீங்கன்னா கிரிஃபின் தலை வந்து வந்துட்டார். ஓகே இப்போ வந்து பாருங்கள் இங்கே க்ளைடு பண்ணால் எப்படி போகிறான் பாரு. ஒப்பி லெவலில் பிடிச்சிக்கிறேன். 167க்கு மேலே இருக்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போய் அந்த ரெண்டு இம்ப்ளான்ட் எடுத்து வந்து ரிவைவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. நம்ம வீடு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு இம்ப்ளான்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா மேம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஊழியர் வேணும். அது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே எங்கே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கிகாவும் பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சி வச்சுக்கிறேன். பிடிச்சி வச்சுன்னா அப்படி ஹை லெவலில் கிகா வந்து நான் வந்து கில் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ரிவைவ் பண்ணலாம். ரிவைவ் பண்ணி பிடிக்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா கேரட் வந்து கலெக்ட் பண்ணிடலாம். ஏய் கிஃப்டே எங்கடா போனேன், எங்கெங்கடா போனேன் கிஃப்டே, இங்கே தானே விட்டு போனேன், ஃபாலோவில் இருக்கு, எங்கே போனான்னு தெரியல. ஏய் கிஃப்டின் தம்பி எங்கடா போனேன், அடா அங்கே அங்கே பின்னாடி போய் என்னடா பண்ணிக்கிற சவுத்தில். சரி வாடா நம்ம போய் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வர போகலாம். சரி ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒயிட் டேப்லெட்ஸ் தான் போனோம். சரி வெயிட் பண்ணுங்கள், நான் ஒயிட் டேப்லெட்ஸ் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. நம்ம பெட்ரோ பார்த்தீங்கன்னா இங்கே தாங்கிறப்பில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரிவைவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவனோட இம்ப்ளான்ட் வச்சு உள்ளே வச்சிடலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேமத்தையே வந்து ரிவைவ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் குத்தாச்சு. நம்ம மேம் வந்து வந்துட்டு இருக்கார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகிடுவார். ஓகேங்க, இங்கே பாருங்கள் மேம் வந்து வந்துட்டார். வந்த உடனே கத்த ஆரம்பிச்சிட்டான். ஏய் கத்தாதடா பொறுமையாடுறா. உன்னை வந்து அங்கே பாருங்கள் 145 லெவலு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இவனை கில் பண்ணி வச்சுட்டேன். எப்படி நம்ம அப்படியே விட்டா எப்படி செத்துருவான். அதனால தான் இவனோட கில் பண்ணி இம்ப்ளான்ட் எடுத்து வச்சுக்கிறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தூங்கி எழுந்திரிச்சிடலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃபுட் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா பைட் எடுக்கிறது வந்து லேட் ஆகும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சிடலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இருட்டாக தான் இருக்குது. சரி வெயிட் பண்ணுங்கள், பகலாக வர வரைக்கும் அவனோட ஃபுட் பார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குறையட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பகலாயிடுச்சு. அவனோட ஃபுட் பார் பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டு இருக்கும். அப்போ வந்து நம்ம அவனை அடிக்க ஆரம்பிச்சிடலாம். டெய் மேமாத் இங்கே பாருடா போடு. அவ்வளோதான் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடி விழுந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிஃபின்லேருந்தே கொஞ்ச நேரம் அடிக்கலாம். ஏய் கிஃபின் எங்கே போகிறடா, இவ்வளோ வராங்க எங்கேயாவது பறக்க மாட்டான்.
உங்களோட ரெக்கை வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிக்குது. ரெக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்க ஆரம்பித்தாச்சு. உங்கள் டாப்பர் வேறு எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. ஏய் தம்பி, உன்னால் எங்கேயும் போக முடியாது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் கட்டிக்கிறதுனால அவனால் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஹெட் ஷாட்டு அங்கே பாருங்கள், கண்ணிலே ஒரு ஹெட் ஷாட்டு, மறுபடியும் இன்னொரு அடி. ஓகே இருங்க, நம்ம வந்து கிரிஃபினை விட்டு கீழே இறங்கி அடிக்கலாம். நான் வந்து சரியாக பறக்கிறதுனால நம்மளால் சரியாக அடிக்க முடியல. அவன் ரெக்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிக்குது. டை இங்கே ஒரு ரத்தம் நின்றா, கத்துறான் பாருங்கள், நில்றா ஒரு ரத்தில். அவன் வேறு ஓடிட்டே இருக்கங்க, நம்மளால் படவே மாட்டேன். சரி இருங்க, மூளைக்கு வட்டான். ஏய் நில்றா, பட்டுச்சு. ஹெட்ஷாட் ஹெட்ஷாட், நில்றா நின்றா நின்றா தம்பி, எங்கடா ஓடிட்டேங்கிற. ஓகேங்க, வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து டோப்பரம் எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அதான் பார்த்தீங்கன்னா ஓடிட்டேங்கிறான். இன்னும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஷாட்டு, ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அன்கான்ஷியஸ் ஆகிடுவான். ஏய் நில்றா ஒரு ரத்தில. அவன் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கேப் வைக்க பார்த்தீங்கன்னா அடிக்க முடில. ஓகேங்க, விழுந்துட்டேனா, இன்னும் ஒரு அடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மேமத்தை வந்து அன்கான்ஷியஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவனுக்கு வந்து ஃபுட்டை போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிஃபினை தூக்கி நம்ம உள்ளே போயிட்டு நம்ம வந்து அவனுக்கு வந்து ஃபுட்டை போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரிஸ் தான் போடணும். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேரட் இருக்கும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டே வந்து போட ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள், ப்ளஸ் 172, ப்ளஸ் 72 லெவலு. இப்போனா பாருங்கள் எத்தனை லெவலில் வருவானு. வெயிட்டான ஒரு மேமத்தை தான் வந்து பிடிச்சிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மித்தி பாம்பை வந்து போட்டுடலாம். போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம லெமனை போடலாம், லெமனை போடலாம், இல்லைன்னா கேரட்டை கூட போடலாம். இதை பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வந்து டைம் ஆகும். இங்கே பாருங்கள், ஒரு பைட்டுக்கு வந்து 10% தான் எடுக்கிறான். இதுக்கே ஸ்மூத்தி பாம்லாம் போட்டு 10% தான் எடுக்கிறான். இப்போ பாருங்கள், சீக்கிரம் சீக்கிரமாக எடுக்கிறான். நம்ம தூங்க எழுந்திரிச்சு நல்லா ஃபுட் பார் குறைவேன். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆக போகிறான். தம்பி ஏந்துடா. ஓகே, இங்கே ஏந்துட்டாங்க. கொம்புலாம் பாருங்கள் எப்படி இருக்குது, 4 தான் வச்சுக்கிறான். நம்ம பழைய காலத்து யானை மாரிக்கிறான். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு போய் உன்னை ரெக்வஸ்ட் கொடுத்து வர வச்சிடலாம். ஏய் தம்பி நல்லா உரத்தில் அண்ணன் என்ன ஃபாலோ பண்ணுற. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேமத்தை வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து வர வச்சிடலாம் வீட்டுக்கு. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்துட்டு இருப்பான். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரில. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே ஆயிடுச்சு. நம்மளை வரப்போகிறான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓலி ரவினை வந்து டேம் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கமெண்டில் அடுத்து என்ன டேம் பண்ணலாம்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா மேம் வந்து வந்துட்டான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேனே வந்து டேம் பண்ணுறதுக்கு வந்து போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒயிட் ஆப்ளஸ் தான் போனோம், வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெய்னை வந்து ரிவைவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெய்னை வந்து ரிவைவ் பண்ணிடலாம். அக்செப்ட், வாடா ரெய்னோ, ரெய்னோ மண்டியா, சீக்கிரம் வாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வந்தவொடனே என்னடா 10 என்னடா பண்ணுற, 10 ஏதோ குழுங்குறாங்க, குழுங்கு குழுங்குன்னு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணும்போது இப்படி தான் ஆடுவான் 10. இவனும் பாருங்கள், இவனும் வந்து பார்த்தீங்கன்னா 145 லெவலு. அதனால்தான் பார்த்தீங்கன்னா இவனையும் வந்து அடித்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபுட்பால் குறையிறதுக்கு நம்ம வேறு எதனா ஒன்று டேம் பண்ணுறதுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வரவையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மானை பார்த்தேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானை வந்து பிடிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மான் தான், இது வந்து ஆண் மான், கொஞ்சம் லெவலில் அதிகமாக இருக்கு. இதை வந்து நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏ கிரிஃபினே, அவன் என்ன அடிக்கிது போகிற, அவன் நம்ம பையன்டா, நம்ம டேம் பண்ண ஆள்றான், அவனே என்ன அடிக்கிறேன். இது பாருங்க இன்னைக்கு தான் சேவ் ஆகுது. டேய் தம்பி உட்கார, அக்கீழ பேசியில் போனாங்க, என்ன அவன் வேறு அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஏய் பேசி உக்காரா கம்முனு. ஓகேங்க, என் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி தான், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அன்கான்ஷியஸ் ஆகிடுவான். இன்னும் 1 அடி அவ்வளோதான், லெவல் 60. அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை லெவலாக இருக்குது. இவனையும் வந்து டேம் பண்ணிட்டு போடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இவனுக்கு பார்த்தீங்கன்னா கேரட்டாக போடலாம். இவனுக்கு கேரட் தான் சாப்பிடுவான். சரி ஓகே, கொண்டு வர வெயிட் பண்ணலாம். இவன் வந்து எப்போ டைம் ஆகலான்னு பார்க்கலாம். நம்ம ஊழியர் ஐனாவும் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி ஏறிச்சு.
நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தி பாம் தான் போட்டுக்கிறேன். அப்படியே இது பண்ணால் பார்த்தீங்கன்னா 4% தான் ஏறுறான். ஓகே வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி அது டேம் ஆகிட்டாங்க ஒரு வழியாக. டே தம்பி ஃபாலோ பண்ணினோட பின்னாடியே வேறு மலை ஏறுவோன்னு தெரில வரணை போகலாம் மலை ஏறுறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா மலை ஆடு மாதிரி தான் கணக்கு. மலை ஏறனா பார்க்கலாம். வாடா 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 பின்னாடியே வாடா சீக்கிரம் வாடா இது மேலே ஏறி வாடா இது மேலே ஏறுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரமாக போய் பார்க்கலாம் இது மேலே ஏறானு. ஏய் தம்பி ஒரு வேடா இவ்வளோ தூரத்துக்கு இங்கேயும் வராங்க மலை உச்சி வரைக்கும் கூட வருவானுங்க பொழுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறுத்திடலாம். இங்கே வரேனா இங்கே ஓகேங்க. இவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே நிறுத்திட்டு போய் ஊழியரையனை வந்து நம்ம டேம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏய் தம்பி அங்கே நில்லுப்பா நான் வந்து இன்னொருத்தனை பிடிச்சிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம ஊழியரையனை இங்கே தான் கிராப்பில். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் வந்து லைட்டாக தான் கொஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து வந்துட்டோம். அவள் தான் ஒரு அடியை பார்த்தீங்கன்னா வீழ்ந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாடி நம்ம ரெக்கையே வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிக்கிதுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அடிக்கிறது நம்ம கீழேருந்து அடிக்கலாம். ஓகே ரெண்டாவது அடி வீழ்ந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருந்தே அடிக்கலாம். டீ அடிச்சிட்டாங்க நம்மளை. டே 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 என்னடா பண்ணுறா என்னை கீழே அறிக்க விட்றா. ஓகேங்க அவன் வந்து பார்த்தீங்கன்னா பாதி வழி நீட்டி நிற்கிறான் பாருங்க. ஆட்களை கிழிச்சு ஆளே பார்த்தீங்கன்னா பாதி வழி வந்துட்டுக்கிறான். என்னடா தம்பி அடிக்க மாட்டேறேன் முட்டி முட்டி தள்ளியே 5000 டோப்பு இருக்கிறாங்க முட்டி விட்டு தள்ளுவான். இப்போ பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிறான் என்னான்னு தெரில. நம்மளால் கூண்டில் போட்டு வைக்க அமைதியாக இருக்கிறாரான் தெரில. அங்கே பாருங்கள் கொம்பு பாருங்கள் இவ்வளோ பெருசுக்குது. நம்ம உடம்பு கூட பெருசாகுது அங்கே பாருங்கள் நம்மளோட பெருசாகுது கொம்பு அவ்வளோ புதுசு வச்சுக்கிறான். இவனு வேறு என்னாச்சுன்னு தெரில. நம்மளை திருப்பி அடிக்க மாட்டேறான் அது நம்மளுக்கு நல்லது தான். இவன் அப்படியே நிற்கனா நம்ம சீக்கிரம் வந்து அன்கன்ஷியஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே வந்து பார்த்தீங்கன்னா டோப்பர் நின்றுக்கிறோம் பொழுது நம்ம ஓட ஆரம்பிக்கிறான். இன்னும் ஒரே ஷாட்டுங்க இவன் அப்படியே கிளிச்சில் மாட்டிக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகிடுச்சு. நம்ம வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா அன்கான்ஷியஸ் பண்ணிடலாம். ஓகே விழுந்துட்டாப்பில் நம்ம கண்டாமிருகம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து ஸ்மூத்தி பாம் போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து ஃப்ரூட்டு தான் கொடுக்கணும். நம்ம வந்து சிட்ரினே கொடுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா லெமனே பார்த்தீங்கன்னா இவனுக்கும் கொடுக்கலாம். ஓகே இவன் வந்து பார்த்தீங்கன்னா 45% ஏறான் ஒரு பைட்டுக்கு. பார்த்தீங்கன்னா இன்னொரு பைட்டு கடைசி பைட்டு சீக்கிரம் எடுப்பா. ஓகேங்க பார்த்தீங்கன்னா ஃபைனல் பைட் எடுக்க போகிறான். ஏ தம்பி சீக்கிரம் அட்ரா. ஓகே இவன் மேலே ஏந்து நிற்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேம் ஆகிட்டான். ஐய் எனக்கு கீழே இறக்கி விட்றா. இங்கே பாருங்கள் அவன் கொம்பு பாருங்கள் நம்மளோட பெருசாக இருக்குது. எவனாம் முட்டானா நம்ம என்ன ஆகுறதுன்னு பாருங்கள். ஏய் தம்பி இங்கே இருப்பா நான் போய் அண்ணன் போயிட்டு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சார் உன்னை வச்சு நான் வந்து டேச்செலாம் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அரிய டேச்செலாம் கலெக்ட் பண்ணுவான். ஓகே கிரிஃபின் சீக்கிரம் போப்பா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்குள்ளே இவன் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துடலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்துடுவான். ரெக்வஸ்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே வந்தாச்சு. ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு இங்கே தான் இருக்குது. டைனோஸ்லாம் நிறைய இருக்கு லோட் ஆகுது ஸ்க்ரீனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம மேமத்தை வந்து இங்கே தான் கிடப்பில. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இவன் வந்து நம்ம அடிக்கிறதுக்கு வரானு கொஞ்சம் பாருங்கள் பண்ணிக்கிட்டு எடுத்து எப்படி அடிக்கிறான்னு பாருங்கள். தை தம்பி என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பார்த்தவன் நம்மக்கிட்ட ஈரிட்டு வரண்டு இருக்கிறதுனால அப்படியே அப்படியே சாகலான்னு பாருங்கள். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இவன் வந்து ஆச்சுன்னா பார்த்து நம்ம ஸ்க்ரீன் ஃபுல்லாக அப்படி கரகரி ஆகிடும் அந்த ஒரு 10 செகண்டுக்கு. நம்ம ரெயினை பார்த்தீங்கன்னா வந்துட்டார். ஓகே அப்புறம் நம்ம மானம் பார்த்தீங்கன்னா வந்துட்டார். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சேடல் போட்டு இவங்களுக்கு என்னென்ன பவர் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.